நல்லா அடிக்கிற வெயில கூட பொருட்படுத்தாம தள்ளு வண்டியில பெரிய கொடைய கட்டிக்கிட்டு அனாமிக்கா வாட்டர்மெலன் ஜூஸ் வித்துக்கிட்டு இருந்தா. குளுக்குளுன்னு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிங்க, வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும். சின்னவங்க பெரியவங்கங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாரும் வாங்க, குளுக்குளுன்னு வாட்டர்மெலன் ஜூஸ குடிங்க, அதுக்கப்புறம் ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது போற வரவங்க எல்லாம் வெயில் தாங்க முடியாம அனாமிகா கிட்ட வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சாங்க. இந்த விதமா அனாமிகாவோட வாட்டர்மெலன் ஜூஸ் வியாபாரம் ரொம்பவே நல்லபடியா போச்சு. அந்த நேரத்துலதான் அனாமிகாவோட ஜூஸ் கடைக்கு திருஷ்டி கண்ணு திவ்யா வந்தா. ஐயோ என்னது இது, போயும் போயும் இவ கண்ணுல மாட்டி இருக்குமே அப்படின்னு அனாமிகா நினைச்சிட்டு இருக்கும் போது திவ்யா அனாமிகாவோட கடைக்கு வந்தா. ஏண்டி சாரத மருமகளே, நல்லா இருக்கியா? இங்க என்ன வாட்டர்மெலன் ஜூஸா விக்கிற? ஆமா திவ்யா அக்கா, இந்த வெயில என்னால தாங்க முடியலம்மா, போயே ஒரு ஜூஸ் குடு, சில்லுன்னு நல்லா இருக்கணும். ஆ திவ்யா அக்கா, சின்ன கிளாஸ்னா 10 ரூபா, பெரிய கிளாஸ்னா அப்படின்னு அனாமிகா திவ்யா கிட்ட ரேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, என்னடிமா இது, என்கிட்ட கூட காசு வாங்க போறியா? இது வியாபாரம் ஆச்சேத்தன், யாரா இருந்தாலும் காசு கொடுக்கணும். என்னோட அக்காவா வீட்டுக்கு வாங்க, சிக்கன் செஞ்சு போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்குறேன், ஆனா இங்க மட்டும் பணம் இல்லாம ஜூஸ் தரமாட்டேன் அப்படின்னு அனாமிகா திவ்யா கிட்ட ரொம்ப கடினமா சொல்லிட்டான். அதனால திவ்யா 10 ரூபா கொடுத்து சின்ன கிளாஸ் வாட்டர்மெலன் ஜூஸ குடிச்சான். ஜூஸ் குடிக்கும் போதே நினைச்சான், அனாமிகா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்டயே பணம் வசூல் பண்றல, பாத்துட்டே இரு, உன் தர்பூசணி ஜூஸ் வியாபாரம் கோவிந்தா கோவிந்தா, அதையும் உன் மாமியார் கையாலேயே செய்ய வைக்கிறேன், நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ராத்திரி வரைக்கும் இருந்து கொண்டு வந்த தர்பூசணி பழம் எல்லாத்தையுமே வித்துட்டு அனாமிகா தள்ளுவண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அதுக்கு மறுநாள் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த பிரசாத், மருமக மீன் குழம்பு வைக்கிறா போலிய, எனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்திருக்கோம், சாரதா வேற வீட்டுல இருக்கா, என்ன பண்றது? சாரதாவுக்கு தெரியாம சொல்லாம மருமக கிட்ட இருந்து மீன் குழம்ப வாங்கணுமே, எப்படி சொல்றது, என்ன சொல்லி நான் வெளியில போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சாரதா வெளியில வந்தாங்க. எனங்க கேஸ் மேல சாப்பாடு வச்சிருக்கேன், போய் பாருங்க, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், வீட்டுல காய்கறி ஒன்னும் இல்ல. அத சொன்னதும் பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு மனசுக்குள்ளேயே சொன்னாரு, கடவுள் இருக்கான் குமாரு, நான் எப்படி வெளிய போறது, மருமக கையில இருந்து மீன் குழம்ப எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிட்டே இருந்த, காய்கறி சாக்குல அந்த கடவுள் சாரதாவிய அனுப்பிருக்கோம், இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சாரதா பிரசாத வியப்போட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க என்ன ஆச்சு, மனசுல என்ன கணக்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான் நினைச்சம்மா, மருமகளும் பையனும் நம்மளோட இருந்தா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா சொல்லு, வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்யறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே, மாமியாரா பதவியை ஏத்ததுல இருந்து நீ உன் மூளைய பயன்படுத்துறதே விட்டுட்ட, உன் வாயிலிருந்து வார்த்தைய மட்டும் நம்ப ஆரம்பிச்சுட்ட, அதுக்கு பலன் என்ன, பையன் ரமேஷ், மருமக அனாமிகா, குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா நம்மள விட்டுட்டு வேற ஒரு வீட்டுல இருக்காங்க, அது மட்டுமா, அவங்கள பாக்க கூடாதுன்னு நடுவுல நிபந்தனை வேற. நான் வெளியே போங்கன்னா உடனே கம்பியை நீட்டிடுறத, நாங்க வெளியே போக மாட்டோம், இங்கதான் இருப்போம், இதுதான் எங்க வீடுன்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருந்தா நான் என்ன உங்க கழுத்தை புடிச்சா வெளியே தள்ள போறேன். நடந்து முடிக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப உட்கார்ந்து என்ன பேசினாலும் அதுக்கு பயன் இல்ல. சரி சரி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், நீங்க சாப்பாட பாத்துக்கோங்க. பாத்துக்கிற சாரதா, பாத்துக்காம எங்க போற, பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா அங்கிருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. வீட்டு கேட் கிட்ட நின்னுட்டு இருந்த பிரசாத் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாரு. சீக்கிரமா வரணும் மருமகளே, ஓ மாமியாருக்கு அருகி மளிகை பொருள் வாங்க கிட்டையா கடைக்கு போயிருக்கான், எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும், அதுக்குள்ள நீ வந்து மீன் குழம்பு கொடுத்துட்டு போ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு பிரசாத். மருமக அனாமிகா மீன் குழம்பு இருக்கிற டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்தா. அத பார்த்த பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மாமா வீட்டுல அத்தை இல்லையா? இல்ல மருமகளே, காய்கறி வாங்க மளிகை கடைக்கு போயிருக்கோம், அவ வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா, உனக்காக தாமா நான் இங்க நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை இப்படி வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேல்ல. அடடே ஆமா, மறந்து போயிட்டமா மருமகளே, அடுத்த தடவை ஃபோன் பண்ற, போ போ
உன் மாமியார் எப்ப வேணா வரலாம். இந்த மீன் குழம்பு வாசனை அத்தையோட மூக்குக்கு போகாம பாத்துப்பீங்களா? அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மருமகளே, ஜாக்கிரதையா போ. நான் போய்க்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான். காய்கறிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த சாரதாவ வழியிலேயே திவ்யா மடக்கி புடிச்சு பேசிட்டு இருந்தான். இது என்ன சாரதா சித்தி, உடம்பு சரியில்லாம படுக்கையா இருக்கன்னு மருமக அனாமிகா சொன்னாலே, நீ பாக்க கல்லு மாதிரி நல்லா தானே இருக்க. இதுல எது நிஜம், நான் பார்த்ததா இல்லனா அவ சொன்னதை கேட்டதா? என்ன அது, என் மருமக இப்படி சொன்னாலா, நான் போயிட்டேன்னு சொன்னாலா? ஆமா சித்தி, அது சரி, தப்பு அவளோடது இல்ல. அவகிட்ட தாண்டவ மாடதே பானோ, அவ பாக்குற அந்த வாட்டர் மெலன் வியாபாரம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு. அதான் பண திமிர்ல இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு தமயந்தி சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா அதையெல்லாம் நிஜம்னு நம்பினாங்க, கவலைப்பட்டாங்க. இங்க பாரு சாரதா, மருமகன் நம்ம வீட்டுல இருந்தாலும் வேற வீட்டுல இருந்தாலும் அவளோட புடி என்னைக்கும் மாமியார் கையில தான் இருக்கணும். அப்பதான் அவளுக நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாளுக. இப்ப நீ என்ன என்ன செய்ய சொல்ற? அவ ஒரு வியாபாரம் பண்றாளே, அதை முத நிறுத்து. அதுக்கப்புறம் பாரு, அவ உன் காலடியில விழுந்து கடப்பா அப்படின்னு திவ்யா ஐடியா சொல்லுச்சு. சாரதா அதை குருட்டுத்தனமா நம்பினாங்க. அப்புறம் மனசுக்குள்ளாரியே, திவ்யா சொல்றதும் நிஜம்தான், அனாமிகா உடம்பு பூரா திமிருதான், இப்போ பணம் வேற சம்பாதிக்கிறாள்ல, அதான் கொழுப்பும் ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி மிளகா பொடி தண்ணியையும் ஊசியையும் எடுத்துட்டு வந்து, வந்துட்டு இருக்கேன்டி, நீ வாட்டர் மெலன் ஜூஸை எப்படி விற்கிறன்னு பாக்கிறேன் அப்படின்னு நினைச்சு யாரும் நம்மள பார்க்கலன்னு சாரதா மெதுவா அனாமிகாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே பிரசாத் சாரதாவை பின்தொடர்ந்து போனாரு. வேற ஒரு வீட்டுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாங்க. பிரசாதும் அனாமிகா வீட்டுக்கு வந்தாரு. என்னது இது, என்னைக்கும் இல்லாம சாரதா மருமக அனாமிகா வீட்டுக்கு வந்திருக்கா, இவ இங்க என்ன பண்ண வந்தா அப்படின்னு நினைச்சு சாரதாவையே கவனிச்சாரு. சாரதா தள்ளு வண்டி மேல இருந்த வாட்டர் மெலனை பார்த்தாங்க. லேட் பண்ணாம மிளகா பொடி தண்ணிய வாட்டர் மெலன்ல இறக்குனாங்க. அதை பார்த்த பிரசாத், அடியே சாரதா, இன்னும் உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்க கோவம் இறங்கலையா? மத்தவங்க என்ன சொல்றாங்களோ கேக்குற, இரு இரு, உனக்கு நல்ல புத்தி சொல்ற அப்படின்னு நினைச்சு சாரதா செஞ்சிட்டு இருக்க வேலைய சைலண்டா போன்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. சாரதா வந்த வேலை முடிஞ்சதுனால திரும்ப ஒன்னும் தெரியாத மாதிரி அவங்களோட வீட்டுக்கு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போனாங்க. அதை பார்த்த பிரசாத், ஐயோ சாரதா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா, அவ போறதுக்குள்ள நான் போய் ஆகணுமே, இல்லன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துரும் அப்படின்னு சொல்லி சாரதா கண்ணில் படாம வீட்டுக்கு போனாரு. கட்டில போய் படுத்துக்கிட்டாரு. அப்பதான் சாரதா வீட்டுக்குள்ள வந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பிரசாத பார்த்தாங்க. அப்பாடா, இந்த ஆள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போய் படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில அனாமிகா வாட்டர்மெலன் ஜூஸ வித்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச தூரத்துல மாமியார் நின்னுகிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னது இது, ஒருத்தர் கூட காரம் காரம்னு கத்தல, வாட்டர் மெலன் ஜூஸ்னு சொல்லி மிளகா பொடி தண்ணிய குடுத்துட்டான்னு கலாட்டாவும் பண்ணலையே, ராத்திரி நான் செஞ்சது ஒண்ணு காலையில நடக்கிறது ஒன்னா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு. என்ன சாரதா, திருடி மாதிரி இங்க நின்னு மருமக வியாபாரத்தை பாக்குற? அனாமிகா நம்ம மருமக தானே, வா கிட்ட போய் பாப்போம், வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி சாரதா வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அனாமிகா கிட்ட வந்தாரு. அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா? இருங்க இருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் சில்லுன்னு வாட்டர் மெலன் ஜூஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா ரெண்டு பேருக்கும் சில்லுன்னு வாட்டர் மெலன் ஜூஸ கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தா. சாரதா அதை குடிச்சு பார்த்தாங்க. காரம் எதுவும் இல்லாம ஸ்வீட்டா இருந்துச்சு. மொத்த ஜூஸையும் குடிச்சாங்க. இது சாரதாவுக்கு ஆச்சரியத்தையே வரவழைச்சுது. கூடவே குழப்பமாவும் இருந்துச்சு. அனாமிகா சாரதா கிட்ட வந்து, அத்தை ஜூஸ் காரமா இல்லாம ஸ்வீட்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு அனாமிகா கேட்டதும் சாரதா ஷாக் ஆனாங்க. அனாமிகாவை பார்த்தாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா உங்ககிட்ட நான் கேக்குறது வேண்டிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இப்பவாவது மத்தவங்க சொல்றத குருட்டுத்தனமா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி மாமியார கையெடுத்து கும்பிட்டான். என்ன மன்னிச்சிரடிமா மருமகளே, நானும் உன் மாமனாரும் வாங்கிட்டேயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சாரதா தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கூட கேட்டாங்க. அவங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வருங்காலத்துல மருமக மேல எந்த ஒரு கோபமும் இல்லாம மாமியார் சாரதா
ரொம்ப அன்பா அவளை பாத்துக்கிட்டாங்க. அதனால மறுபடியும் அவங்க வீட்டுல சந்தோஷ காத்து வீச ஆரம்பிச்சது. ஒத்துமையா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். சாயந்தரம் கலிங்கபுரத்துக்கு குடி வந்த சாரதாவோட குடும்பம் ஒரு மண் வீட்டில் குடி புகுந்தாங்க. அந்த வீட்டில் ஏற்கனவே 2-3 ஜாடியில் கத்திரிக்காய் செடிகள் இருந்தது. அதை மருமக அனாமிகா பார்த்து மாமியார்கிட்ட, அத்தை நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கத்திரிக்காய் வாங்க வேண்டாம், இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கத்திரிக்காவை தவிர வேற எதையுமே இவங்க தொட்டியில் வைக்கல பாருங்களேன். பரவாயில்ல மருமகளே, நம்ம பொழைக்கிற பொழப்புக்கு கத்திரிக்காய் வாங்குற செலவாவது மிஞ்சும். ஆமா அத்தை, அது மட்டும் இல்லை, எல்லா செடிகளையும் வளர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். முழுசா காய்கறி வாங்குற செலவே இருக்காதுல்ல, காய்கறி வச்சவங்கள நம்ம நினைச்சு கூட பார்க்கலாம். போது மருமகளே, சாப்பிட ஏதாவது செய், குழந்தைங்க பசியா இருப்பாங்க. நம்ம எப்படியாவது தாங்கிப்போம், குழந்தைங்க தாங்காதுங்க. செய்யறாத்த, விறகுக்காக மாமாவும் அவரும் போயிருக்காங்க, அவங்க வந்த உடனேயே சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் அங்க வந்தாங்க. அம்மா ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கொடுமா. ஆமாம்மா ரொம்ப பசியா இருக்கு, அண்ணா என்னை விட பெரியவன் இல்லையா, முதல்ல எனக்கு தான் அப்புறமா அண்ணனுக்கு அப்படின்னு பவ்யா சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா, குழந்தைங்களா வீட்டில் உட்காருவோம் வாங்க, அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு வந்து உங்களுக்கு தருவா அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷும் பிரசாதும் சேர்ந்து விறகை எடுத்துட்டு வந்தாங்க. அனாமிகா விறகு எடுத்துட்டு வந்தாச்சு, இனிமே சாப்பாடு செய்யுமோ? ஆ சரிங்க, ஆனா சாப்பாடு மட்டும்தான் வைக்க போறேன், வீட்டுல காய்கறி எதுவும் இல்லைல்ல, இருட்ட வேற போகுது, இந்த ஏரியால கடை எங்க இருக்குன்னு கூட தெரியல, அதனால நான் காரப்பொடி போட்டு பிசைஞ்சு தரேன். நமக்கு சரி மருமகளே, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? குழந்தைங்களுக்கு காரப்பொடி கொஞ்சமா போட்டு பூண்டு போட்டு பிசைஞ்சு தருவேன் மாமா அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் சேர்ந்து மௌனமா பொறுமையா அங்கிருந்து உள்ள போனாங்க. அனாமிகா சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான். ஒரு அரை மணி நேரம் போச்சு, அனாமிகா அவங்க கிட்ட வந்தா, அத்தை மாமா குழந்தைங்களா சாப்பாடு முடிஞ்சு போச்சு, சாப்பிட உட்காருறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எல்லாரும் சாப்பிட்றதுக்காக சேர்ல உட்காந்தாங்க. அனாமிகா சாப்பாடு குண்டா காரப்பொடி நல்லெண்ணெயை எடுத்துக்கிட்டு வந்தா. மருமகளே குழம்பு செய்யலையா? இல்ல அத்தை, அதனாலதான் காரப்பொடி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அதுல மிளகா பொடிய போட்டா. யாரும் எதுவுமே பேசாம பசி கொடுமைக்கு சுட சுட சாப்பாடுல மிளகா பொடி நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டாங்க. அனாமிகா குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கம்மியான காரமும் பூண்டும் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டினான். இப்படி எல்லாரும் வயிறார சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில ஊர் மத்தியில இருந்த மரத்தடியில உட்கார்ந்திருந்த சின்னையா அப்படிங்கிறவர்கிட்ட ரமேஷும் பிரசாதும் வந்தாங்க. யார் நீங்க? இந்த ஊர்ல உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. ஐயோ, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம் ஐயோ, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க ஐயோ. புதுசா வந்திருக்கங்கிறீங்க, வேலை கேக்குறீங்க, உங்களை நம்பி எங்க வேலை கொடுக்கறதுங்க? ஐயோ, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு திருட மூஞ்சு மாதிரி தெரியுதோ? அதனால தானுங்க உங்களுக்கு வேலை கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஐயோ, ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தோம், நேரம் சரியில்லாததுனால சரிஞ்சிட்டோம், இதோ இப்போ உங்களை மாதிரி பெரிய மனுஷங்கிட்ட வேலை கேக்குறோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாரு பிரசாத். நீங்க எப்படி கண்ணீர் விட்டாலும் என் மனசு கரையாது, எப்படி வந்தீங்களோ அப்படியே போயிடுங்க, வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ சாரதாவும் அனாமிகாவும் வயல்வெளி பக்கம் நடந்து பார்த்துக்கிட்டே போனாங்க. அத்தை கூலி வேலை செய்யலாம் இல்லையா, அதுக்கு யார்கிட்ட போய் வேலை கொடுங்கன்னு கேட்கறது உங்களுக்கு தெரியுதா? மருமகளே, இந்த நேரத்தில் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வயல்வெளி பக்கம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அதனால தான் உன்னை நான் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரேன். அப்படியா? அப்படின்னா அத்தை, இப்போ எல்லாரும் வயலில் வேலை செய்கிறாங்களே, இவங்க எல்லாரும் கூலிக்காரங்களா?
ஆமா மருமகளே, கூலிக்காரங்க தான். முதலாளிங்க வைக்கோல் பக்கத்துலயோ மரத்தடியிலயோ கொடைய பிடிச்சிட்டு நின்னுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ இருப்பாங்க. நம்ம தான் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு போய் கேட்கணும் அப்படின்னு பேசிட்டே நடந்து வந்த மாமியார் மருமகளும் ஒரு மரத்தடியில நின்னுக்கிட்டு வயல்வெளியவே பார்த்துட்டு இருந்த ஷாமலாவை பார்த்தாங்க. அத்தை, அந்த மரத்தடியில ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்படின்னா அவங்க தான் முதலாளி அம்மாவா இருக்கும். அவங்க கிட்ட போய் வேலை கேட்கலாமா? சரிங்க அத்தை, முதலாளி அம்மா மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மருமக சொன்னதும் மாமியார் தொடர்ந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அனாமிகாவும் நடந்து போய்கிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் ஷாமலா கிட்ட வந்தாங்க. யார் நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அம்மா வணக்கங்க, என் பேரு சாரதா, இவ பேரு அனாமிகா. இந்த ஊருக்கு நாங்கள் புதுசாக வந்திருக்கோம். பொழப்பு தேடி வந்த நாங்கள் உங்ககிட்ட வேலை கேட்குறோம். நீங்கள் ரெண்டு பேரும் மாமியார் மருமகளா? ஆமாம்மா, எவ்வளோ புத்திசாலி நீங்க, பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டிங்களே. எவ்வளோ புகழ்ந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்கு வேலை கிடையாது. எப்படி வந்தீங்களோ அப்படியே போகலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும். நிலத்து வேலை மட்டும் இல்லைம்மா, வீட்டு வேலை சமையல் வேலை எது கொடுத்தாலும் செய்வோம். அதுக்கு நீங்க பிரியப்பட்டு எவ்வளோ தந்தாலும் வாங்கிக்கிறோம்மா. முன்ன பின்ன தெரியாத உங்களுக்கு நிலத்து வேலை கொடுக்கவே யோசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது வீட்டு வேலை தருவேன்னு நினைக்கிறீங்களா? உங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா முன்ன பின்ன? தினமும் கண்ணாடியில பாக்குறோம்மா, எங்க ரெண்டு பேர் முகமும் அம்சமா தான் இருக்கும். ஆனா எனக்கு கோழிய பிடிக்க போறவங்க மாதிரி இருக்கீங்க. கிளம்புங்க, வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாமலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. மாமியாரும் மருமகளும் ரொம்ப சோகமா அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் இப்படியே போச்சு. எந்த இடத்துலயும் மாமியார் மருமக எங்க அப்பா புள்ளைய நம்பி யாரும் வேலை கொடுக்கல. இதனால பசி தாங்க முடியாம வேற வழி இல்லாம தோட்டத்துல இருந்த கத்திரிக்காய் செடியில இருந்த கத்திரிக்காய சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் குழந்தைங்க ரெண்டு பேரால பசிய அடக்கவே முடியல. அதனால குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஷாமலா வீட்டுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா பொழைக்கிறதுக்காக இங்க வந்து வாழலாம்னு நினைச்சோம். எங்களை நம்பி வேலை கொடுக்கலன்னா நாங்க எப்படிமா பொழைக்கிறது? பசியில வாடிக்கிட்டு இருக்க என் குழந்தைங்களை பார்த்தாவது கொஞ்சம் சாப்பாடு போடுங்கம்மா, எது இருந்தாலும் போடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். உடனே ஷாமலா வீட்டில இருந்து பசியில வாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்களை வேதனையோட பார்த்தாங்க. மனசே உருகி போயிடுச்சு. சாப்பாடு கொண்டு வந்து தந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பேக் ஃபுல்லா அரிசி பருப்பு மளிகை பொருள்லாம் கொடுத்தாங்க. இங்க பாருமா, ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை வச்சு பொழைச்சிக்கோ, போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் சந்தோஷப்பட்ட அனாமிக்கா அரிசி பருப்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. அதை வச்சு சாப்பாடு செஞ்சு வீட்டில இருந்த கத்திரிக்காயால சாப்பாடு போட்டு கொடுத்தா. எல்லாரும் அதை வயிறார சாப்பிட்டாங்க. அத்தே, யாரும் நமக்கு வேலை கொடுக்க போறதில்ல, அந்த ஷாமலா அம்மா கருணை காமிச்சு அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு தானேம்மா வரும். அதனாலதான் அத்தை கத்திரிக்காவில பஜ்ஜி போடலான்னு யோசிக்கிறேன். போடுமா, ஏதோ ஒட்டு அப்படின்னு சாரதாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியே அனாமிக்கா ஒரு இடத்துல கத்திரிக்காய் பஜ்ஜி கடைய போட்டா. அந்த பக்கம் வந்து போறவங்க எல்லாரையும் அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வாசம் பிடிச்சி இழுத்துது. ஒருத்தர் சாப்பிடுறத பார்த்து இன்னொருத்தருன்னு நிறைய பேரு அந்த பஜ்ஜிய ருசி பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அனாமிக்கா மொத மொத அவ சம்பாரிச்ச பணத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டா. என்னாச்சு அனாமிக்கா, ஏன் இப்படி அழற? அவளை எதுவும் கேட்காதப்பா, அவளோட பாரம் தீர்ற வரைக்கும் அழட்டும் விடு அப்படின்னு சொன்னதும் யாரும் எதுவும் கேட்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு அத்த இந்த பணத்தை எல்லாம் பார்த்து? ஆமாமா, ஏதோ நீ போட்ட அந்த பஜ்ஜி கடையினால மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வசந்தம் வீச போகுது. வசந்தம் இல்ல சாரதா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுமா. மருமக தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருக்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி தான் நம்ம வாழ்க்கைக்கான வழி. சரியா நமிக்கா, பாரம் தீந்துச்சா? தீந்துடுச்சுங்க. நேத்தெல்லாம் குழந்தைங்க பசி பசின்னு அழுதாங்க. அம்மாவா என் மனசு சுக்கு நூறா ஓடிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அனாமிகா, அதனால தானே மனிதாபிமானத்தை கூட பக்கத்துல வச்சுட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு பிச்சை எடுக்க போயிட்டு, அதுதான் தாய் மனசு அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தூங்கினாங்க.
இப்படி அனாமிகா ஆரம்பிச்ச இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி வியாபாரம் நல்லபடியா போச்சு. நல்ல வருமானமும் கிடைச்சது. அந்த ஊர் மக்கள் மத்தியில இவங்களுக்கு நம்பிக்கையையும் சம்பாரிச்சு கொடுத்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பை பை.